அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது பிசிஆர் இருக்கு இல்லையா, புட் கால் ரேஷியோ. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது நல்ல வியூஸ் போச்சு, நிறைய பேர் சந்தேகங்களும் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய மெயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்குறாங்க, அதில் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற இந்த டெக்னிக், ஆனால் அதில் வந்து நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி மெயிலில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வந்து ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதை வந்து நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான விடை வந்து இந்த வீடியோவில் இருக்கலாம். ஸோ இந்த பிசிஆர் மெத்தட் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 80-85% பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஓகேவா கரெக்டாக ட்ரேடுக்கு வந்து ஓகே ஆகும். ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இருக்குது, சரியா? ஸோ நான் சொன்ன விஷயத்தை வந்து பாதி பேர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு நான் இன்னும் கிளாரிட்டியாக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அதனால தான் பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே வந்து ஒரு ஆப்ஷன் செயினை வந்து கரெக்டாக ஒரு 10-20 போல் எடுத்து வச்சுருந்தேன், ஓகேவா? அந்த டேட்டாவை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே, சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13th September, ஓகேவா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இப்படியே போயிட்டுருக்கு, ஓகேவா? மார்க்கெட் இங்கே இருக்குது, நான் வந்து அப்புறம் என்னென்ன ஃபுல்லாக காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் மார்க்கெட், சரியா? ஃபஸ்ட்டு இப்படி தான் 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது வந்து நிஃப்டி, ஓகேவா? நிஃப்டி வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு இருந்துச்சு, ஓகேவா? இன்றைக்கி வந்து நல்ல கேப் அப் ஓப்பனிங்கு மார்க்கெட்டு. எதுக்காக அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல பாசிட்டிவில் இருந்துச்சு எல்லாமே. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளோட 100 points, நம்மளோட நேற்று க்ளோஸை விட ஒரு 100 points வந்து மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங், ஓகேவா? அதனால் இந்தளவுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து ஆப்ஷன் செயினை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கீழே இந்த மாதிரி பாருங்கள், நல்ல ஒரு ஃபாலு, ஓகேவா? இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஃபாலு, 10:25 நல்ல ஃபாலு. ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஆப்ஷன் செயினை பார்த்தேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் செயின் தான் மேலே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், ஆப்ஷன், ஓகேவா? 13:09, அதாவது 13 September டைம் 10:25, ஓகேவா? 10:15 வந்து 10:25 நான் வந்து இந்த ஆப்ஷன் செயின் இந்த டேட்டாவே எடுத்துக்கிறேன். அப்போ வந்து நான் பார்க்குறேன், அப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 18,000 கிட்ட, ஓகேவா? ஸோ இந்த லைன் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரியா? இந்த 18,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால 18,000 நான் வந்து வாட்ச் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வாட்ச் பண்ணும்போது பாருங்கள், கால் ஆப்ஷனில் வந்து 133,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே போல் புட் ஆப்ஷனில் இந்த இடத்துல பாருங்கள், 138,000 ஈக்குவலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் சேஞ்சஸ் இன் ஓஐ பாருங்களேன், இந்த இடத்துல 97,339, கிட்டத்தட்ட 100,000, ஓகேவா? சேஞ்சஸ் இன் ஓஐ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -9,000, ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் -9,000 போயிட்டு மைனஸ்க்கு போயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நெகட்டிவில் போணுச்சுன்னா அந்த சேஞ்சஸ் இன் ஓப்பன் ஓஐ வந்து நெகட்டிவில் போச்சுன்னா என்ன அர்த்தம், அதாவது அந்த இடத்துல ரைட் பண்ண செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அந்த கான்ட்ராக்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைனஸில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்தில் அப்படின்னா, 18,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, ஓகேவா? இந்த 18,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஏன்னா இதில் அதிகப்படியான இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே ரைட் ஆகிடுச்சு. அதே போல் சேஞ்சஸ் இன் ஓயையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 17,900, இது பாருங்கள், 155,000 இருக்குது, சரியா? அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு. 17,900 இனிமேல் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஏன்னா ஆல்ரெடி அதிகமான சேஞ்சஸ் இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே ரைட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஸோ எங்கே 17,900, ஸோ 17,900 இருக்குது. ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷனில் பாருங்கள், கிட்டத்தட்ட 28,000 -28,000 போயிடுச்சு. அப்போ மைனஸ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ இந்த கால் ஆப்ஷனில் இருக்கிற இடத்துல உள்ள கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் இனிமேல் 17,900 கீழே போகாது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் கால் ஆப்ஷன் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இனிமேல் இதுக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது ரொம்ப டீப் கீழே போயிடுச்சு, ஓகேவா? 17,900 மார்க்கெட் போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் வந்து 18,000 செக் பண்ணுறேன். 18,000 பார்த்திங்கன்னா -9,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ
நான் வந்து யோசிக்கிறேன். மார்க்கெட் ஆனால் இன்னும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த கேண்டில் பார்க்குறேன், அதுக்கு அடுத்தது 10:30 இந்த கேண்டிலும் பார்க்குறேன். இந்த விக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த லெவலுக்கு விக்கு வந்திருக்கு. அதுக்கு அப்போ இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த கேண்டில் இது இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துச்சு, ரெட்டு இவ்வளோ தூரம் காமிக்குது. நான் இப்போ யோசிக்கிறேன், அங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த பாயிண்ட் எத்தனை 18,015, ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும் இறங்கி வருது. நான் இப்போ யோசிக்கிறேன், கிட்டத்தட்ட 18,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் இவ்வளோ அக்ரெசிவாக கீழே இறங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கே எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போட்டு போட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்திருப்பாங்க. மார்க்கெட் ஒரு இடத்துல இது ஹிட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக வரிசையாக ஸ்டாப் லாஸ் எல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்கும். ஆனால் ஆப்ஷன் பையர் இங்கே வந்து எப்படி நினச்சிப்பாங்க, ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல என்ன தெரியுமா நினச்சிப்பாங்க? ஆக்சுவலாக இது வந்து சப்போர்ட்டாக இருந்தாலும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி சொல்கிறோமோ அதே போல் சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு லெவலும் இருக்குது. அது எப்படின்னா, டிமாண்ட் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம போய் பை பண்ணணும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா 18,000 கால் ஆப்ஷனை இந்த லெவலில் போய் பை பண்ணணும். இப்போ நீங்கள் 18,000 கால் ஆப்ஷனை வந்து மார்க்கெட் இந்த லெவலில் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140-150 அந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்கும், சரியா? இதுவே கரெக்டாக மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரப்போ உங்களுக்கு 110-105 இந்த லெவல் தான் இருக்கும். வேணா நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து 18,000 கால் ஆப்ஷன், ஓகேவா? 15th September எக்ஸ்பைரி 18,000 கால் ஆப்ஷனை வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கே இந்த ரேஞ்சு பாருங்கள், 143 காமிக்குதா ப்ரீமியம் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து, அதாவது ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 142 காமிக்குது பாருங்கள் இந்த ரேஞ்சு, ஓகேவா? 142-143 இந்த இடத்துக்கிட்ட காமிக்குது. அதுபோல் மார்க்கெட் கீழே இறங்கிருக்கு கரெக்டாக தானே, 10:30 நான் சொன்னாலே இந்த விக் விழுந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல, ஓகேவா? இந்த விக் விழுந்த இடம் வந்து 10:30. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், இப்போ இங்கே வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்கும், 112, தெரியுதா இல்லையா? இந்த பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த அப்போ இதோட ப்ரீமியம் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112, ஓகேவா? இந்த 18,000 கால் ஆப்ஷனோட ப்ரைஸு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 18,000 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் எப்போ 18,000 நெருங்குதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும். ஏன்னா இந்த இடத்துல டிமாண்டு அதிகம். ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்படி இருக்குங்கும்போது இதை 140 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் அதை விட 110 ரூபாயில் உங்களுக்கு வந்து விலை கம்மியாகவே கிடைக்குது, ஓகேவா? 112-115 ரூபான்னு இங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாகவே கிடைக்குது. ஒரு சில நேரத்தில் மார்க்கெட் கீழே இறங்கும், அந்த நேரத்தில் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல வாங்கணும் வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் போய் ஆப்ஷன் செயினை செக் பண்ணணும், எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னு. நம்ம இந்த இடத்துல கரெக்டாக நம்ம பார்க்குறோம், 18,000 நல்ல சப்போர்ட் இருக்குது, அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, சேஞ்சஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அப்படிங்கிறப்போ மார்க்கெட் நல்லா கீழே இறங்குது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிறது, இந்த ப்ரைஸ் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 18,000 கால் ஆப்ஷனை பை பண்ணுறாங்கன்னா 112 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 112-113-114 ரூபான்னு இந்த லெவலில் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலியாக இருக்குது, ஓகேவா? ஸோ 150 ரூபாய்க்கும் போயிருக்கு. இந்த லெவலில் கூட நீங்கள் வந்து செல் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் இந்த லெவலில் வந்து. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடுக்கு கற்றுக்கணும், சரியா? அதான் 18,000 கால் ஆப்ஷன் வந்து 18,000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்னு சொல்லிட்டாங்களே, நம்ம மார்க்கெட் எங்கே மூவ் ஆனாலும் அதாவது இந்த இடத்துல சில பேர் வந்து பை பண்ணியிருப்பாங்க, 18-64 வந்து பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்கினோன்னா லாஸை காமிக்கும், அதாவது ட்ரேடு வந்து அவங்களுக்கு லாஸ் காமிக்கும். உடனே லாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு, சார் நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல 18,000 வந்து நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு வாங்கலான்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது மாதிரி நாங்கள் போய் வாங்கினோம் சார், கடைசியில் லாஸில் போய் தான் சார் எங்களுக்கு ட்ரேடு முடிஞ்சுது அப்படின்னா அதை தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கணும், சரியா? 18,000 கால் ஆப்ஷனில் நிறைய ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று இந்த லெவலில் வாங்கியிருக்கணும், இல்லை மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கி 18,000 கிட்ட வருதா ஸோ இங்கே வாங்கியிருக்கணும், அப்படி இல்லையா திரும்ப இந்த லெவல்கிட்ட 18-34 கிட்ட வருதா இங்கே வாங்கியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் லெவல், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன், ஓகேவா? இந்த இடத்துல டிமாண்ட் அதிகம், மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே புஷ் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா 18,000 கீழே வந்து மார்க்கெட் போகாதுன்னு நல்லா எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, ஓகேவா? அதனால தான் 18,000 புட் ஆப்ஷனை வந்து அதிகமாக ரைட் பண்ணிட்டாங்க. 18,000 புட் ஆப்ஷனை ரைட் பண்ணதுனால மார்க்கெட்டு 18,000 கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டம், இறங்காது அப்படின்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா 18,000 கால் ஆப்ஷனை இந்த இடத்துல வாங்கியிருக்கணும், அதே போல் செல்லராக இருந்தீங்கன்னா 18,000 புட் ஆப்ஷனை இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கணும், அதாவது மார்க்கெட் இங்கே வரப்போ இந்த இடம் அதுபோல் இந்த இடம், ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மேலே போய் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து இங்கே ஒரு தடுப்பணம் இருக்குன்னா, அதே போல் 18,100 பார்த்தீங்கன்னாலும் நிறையா ஒரு
ஓப்பனிங் ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 114,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, 33,000 ஓகேவா. ஸோ 33,000 சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இந்த இடத்துலையும் அதிகமாக எழுதியிருக்காங்க. ஆனால் 1800 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 37,000 தான் இருக்குதுஞ்சே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நல்லா பாருங்கள், 1800 புட் ஆப்ஷனில் 37,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, ஆனால் கால் ஆப்ஷனில் 114,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 114,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சரியா. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், 71,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது 1850 நம்ம இங்கே. ஸோ இந்த முடிவில் நம்ம இங்கே பார்த்தோம்னாலுமே இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா, 1800 90,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சரியா, ஆனால் இங்கே 39,000 தான் இருக்குது. ஸோ இதனால் நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இப்போதைக்கு 1800 தாண்டாது அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள், நாளைக்கு மேபி இதை வந்து உடைக்கலாம், அதாவது நெக்ஸ்ட் செஷனில் 1800 உடச்சி கூட மேலே போகலாம். அதுக்கடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 94,000, ஆனால் இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைனஸில் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா இங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஸோ 1800 வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் ஆப்ஷன் எழுதுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போவே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மைனஸில் காட்டுது பாருங்கள் சேஞ்சஸ் இன் ஓஏ. ஏன்னா ஒருவேளை 1800 வர இதுக்குள்ளே தாண்டலாம், அதாவது வர எக்ஸ்பைரிக்குள்ளே 1800 தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணதுனால இங்கேயே பார்த்தீங்கன்னா இவங்க எழுதின கால் ஆப்ஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. அதனால தான் இதெல்லாம் மைனஸில் காமிக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எப்போ நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அது மாதிரி தான், இப்போ 18,000 நமக்கு கால் ஆப்ஷன் இங்கே வந்து ரைட் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் இங்கே 1800 போய் இந்த இடத்துல, அதாவது 18,000 வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்களே, மார்க்கெட் மேலே தானே போகுது, நான் இங்கே வாங்கினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த லெவலெலாம் நான் வாங்கியிருக்கலாமே, அப்போ ஏன் நமக்கு மேலே போகலை அப்படின்னா, எது நமக்கு அந்த டைமுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது வேல்யூ, எது நமக்கு சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டிமாண்டான வேல்யூ இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வாங்கணும். இப்போ ஒரு பொருள் வந்து உங்களுக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் 110 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அந்த இடத்துல தானே எல்லோரும் போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா, மார்க்கெட்டை இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். அதான் 18,000 மேலே போகுமே நான் எங்கே வேணாலும் வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் வாங்கிடக்கூடாது. கரெக்டாக உங்களோட சப்போர்ட் எடுத்து உங்களோட டிமாண்ட் ஜோன் எதுக்கிட்ட இருக்குது அந்த லைனை பார்த்து மார்க்கெட்டு. இப்போது மார்க்கெட் ஆல்ரெடி அப்சைடு மூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, மார்க்கெட் வந்து இன்றைக்கி புல், அதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் முடிய போகிற மாதிரி நமக்கு காமிக்குது. ஏன்னா எல்லா குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு நேற்று. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கெட் கீழே இறங்கும் போது தான் நீங்கள் வாங்க கற்றுக்கணும். மார்க்கெட் நல்லா போய் கரெக்டாக மேலே உச்சிக்கு போனதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஏறிட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் உச்சியில் போய் வாங்குவாங்க. அது மாதிரி இந்த இடத்துலலாம் போய் வாங்கியிருப்பாங்க, மார்க்கெட் மேலே ஏறுது ஏறுது இங்கெல்லாம் மார்க்கெட்டை போய். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக பிசிஆர் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த டிமாண்டு வேல்யூ கிடைக்கிற இடத்துல போய் நீங்கள் வாங்கணும் சரியா. ஆப்ஷன் வந்து அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான வேல்யூவாக இருக்கணும். ஓகே, இதில் வந்து நல்ல ப்ரைஸில் தான் இப்போ வாங்குகிறோம், மார்க்கெட் மூவ் ஆனிச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கணும். நீங்கள் அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது அனலைஸ் பண்ண கற்றுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க. டெய்லி அந்த ஆப்ஷன் செயின் பாருங்கள், ஓஏ வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் சரியா. அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். அது போல் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார், இது மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சேஞ்சஸ் இருக்கு இல்லையா ஓஏ சேஞ்சஸ், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணணும், ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவில் போணுச்சுன்னா அது என்ன மாதிரியான அர்த்தம், இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி மூணு வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் சரியா. மறக்காமல் அது மூணுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.